என்ன பண்றீங்க இன்னைக்கு? மிளகா பஜ்ஜியும் முட்டை பஜ்ஜியும். மிளகா பஜ்ஜி முட்டை பஜ்ஜியுமா? முட்டை பஜ்ஜியுமா? ஸ்பெஷல் என்ன வச்சிருக்க இதில்? ஸ்பெஷல் இருக்கு. இருக்கா? வீடியோ பார்க்கும்போது தெரியும் இல்லையா? சட்டி வச்சலாம். எப்படி மணல்? மணல் இல்லையா? மணல் நல்லா சூடாகணும் இல்லையா? மணல் சூடாயிட்டு இல்லாட்டி நிறைய மணல மாத்தி வச்சு முட்டை வச்சு இந்த மாத்தி வச்ச மணல மேல போட்டுருவோம். அப்படியா? கடலை வறுக்கிற மாதிரியா? கடலை வறுக்கிற மாதிரி. கடலை வறுக்கிற மாதிரி நீங்க முட்டை வறுத்து எடுக்கிறீங்களா? மணல் ஒரே மாதிரி சூடா இருக்கா எல்லா பக்கம்? எவ்வளவு நேரம் வேகணும்? 15 நிமிஷம் வேகினா போதும். 15 நிமிஷத்துல இருந்து 1/2 மணிக்கூர் இல்லையா? அரை மணிக்கூர் தேவையில்லை. தேவையில்லையா? அந்த ஹீட் பொறுத்து இல்லையா? மணல் சூடாயிருச்சு, நீ தீ அவ்வளவு தேவையில்லை, அதனால அந்த விறகு எடுத்து மாத்தி வச்சுக்கல. அந்த விறகு மாத்தி நல்லா மாத்திக்கல இல்லையா? லெவல் பண்ணிட்டு முட்டை ஓரணும் வச்சுக்கலாம். ஒரு மினிட் முட்டையில மிச்சலாமா? முட்டை எத்தனை இருக்கு? ஏழனம் இருக்கு. ஏழனம் இருக்கா? சரி. ஓகே.
அப்படியே இருக்கட்டும் இல்லையா? ஹீட் இருக்கா? கொஞ்சம் தொடர அளவுக்கு இருக்கா? தொடர அளவுக்கு இருக்கு. கண்ணில் போதுமா? நீ அவ்வளோ போது தீ அரிக்க வேணாம், நல்ல சூட்லேயே தான் வேகணும். இது எவ்வளோ நேரம் இருக்கணும்? 15 நிமிஷம் இருக்கணும். 15 நிமிஷம் அப்படியே இருக்கணும் இல்லையா? அது கழிஞ்சிட்டு முட்டை ஒன்று பார்த்துட்டு வேணும்னா ஒரு 2 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். சரியா? அதுக்குள்ள வெந்துடும். வெந்துடும். தீ கொஞ்சமா இருக்கிறீங்களா? எடுக்கலாமா? எடுத்துடலாம். ஒன்று திருப்பி போட்டுக்கலாம் இல்லையா? திருப்பி போட்டுக்கலாம். சும்மா நலக்கி விடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எடுக்கிற கயிற்று தான். எடுக்கிற கயிற்று திருப்பி போட்டதா? திருப்பி போட்டது. எடுத்துடலாமா? சரி. சிலை மட்டும் கொஞ்சமா வெடிச்சிருக்கு இல்லையா? சின்னதா? அது பரவாயில்ல, அது நல்லா தீயரிச்சுன்னா வெடிச்சிடும். பார்க்கல, வெடிச்சிருக்கு பார்க்கல. ஓகே. சூடு இருக்கா? சூடா இருக்கு. மணல்ல களைஞ்சிருங்க. மணல்ல மொத்தமா தண்ணியில களைஞ்சிட்டு வேற பாத்திரத்துல வச்சுட்டு அரிச்சிருத்துக்கலாம். சூடு இருக்க நீ? சின்னதா? தொலைச்சிருந்தேன். இது மட்டும் இந்த ஒரு மொட்டில் மட்டும் கொஞ்சமாக மனதேறி இருக்கு இல்லையா? அது கழுகினே போயிடும். இங்கே பார்க்கலாம், இந்த முட்டுக்கு பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்க பார்க்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கு. தண்ணிக்குள்ளே வச்சு வெந்துருச்சு.
எனக்கு சூடா விட்டல இல்லையா பஜ்ஜி தேன் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊத்திருக்கோம் இல்லையா கடலை மாவு அது கடலை மாவு அரிசி போடு பச்சரிசி போடு உப்பு இல்லையா உப்பு காயத்தூள் மிளகாத்தூள் நல்ல கெட்டியா இருக்கணும் தண்ணி மாதிரி இருக்கணுமா கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும் அப்பதான் மிளகாயில பிடிக்கும் இல்லைன்னா மாவு மிளகாயில பிடிக்காதா கட்டி போடுமா கொஞ்சம் கூட வேணா தண்ணி ஊத்திக்கல மாவு முக்கி பார்த்துட்டு கட்டி இருந்தா நல்லது அதுதான் நாலு மிளகாய் மாத்திடலாம் மிளகாய் கிழிச்சிட்டு மிளகாய் பஜ்ஜி சுட்டு எடுத்துடலாமா மாவுக்குள்ள போட்டு ஃபுல்லாக நீளம் மட்டும் கிழிச்சிருங்க அதுக்குள்ள மாவாக்கிட்டு என்ன சூடாச்சா
மிளகா பஜ்ஜி போட்டலாமா? எப்படி போடுறீங்க? புதுவிதமா மிளகா பஜ்ஜி. உள்ளுக்கு ஸ்டஃப் பண்ண முட்டை வச்சுட்டு, முட்டை ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? ஃபஸ்ட்டு கிழிச்செடுத்துக்கிறேன். இதுக்குள்ள முட்டையை நாலு அறுத்துக்கிறேன். அப்படி திருப்புங்க. சுட்ட முட்டை தானே இது? ம், சுட்ட முட்டை. சட்டுண்டா உள்ளுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கலாமா? எடுத்துக்கலாம். அதை எடுக்கிறக்காச்சா? மிளகா பஜ்ஜி ஆயிடுச்சா? கொஞ்சம் இருக்குது, எடுக்கணும் தேவையில்லை. முட்டை எப்படி வச்சிடலாம்? ஓகே, சூப்பரா இருக்கு இல்லையா? ஒண்ணு கூட வச்சிருங்க பாக்கலாம். ஒண்ணு கூட ஒண்ணுல ரெண்டுமா? ஒண்ணுல ரெண்டு ரெண்டு சைடுலயா? சரி, அது ரெண்டு போதுமா? இந்த ரெண்டு போதும். இந்த மாவில முக்கி பாத்து பண்ணிடலாமா? மாவுல போட்டு வறுத்தெடுத்துக்கல இல்லையா? இந்த இந்த பஜ்ஜிக்கு என்ன பேரு? மிளகா ஸ்டஃப்டு பஜ்ஜி. மிளகா முட்டை ஸ்டஃப்டு பஜ்ஜி. இங்க வச்சு இப்படியே மாவில முக்கி போட்டல இல்லையா? அதை எடுக்கணும். எடுத்துச்சா? ஆயிடுச்சு. இத பாக்கலாம்.
சூப்பராக பெரிய பெரிய மிளகாய் இல்லையா? ரெண்டு ரெண்டா வறுத்துக்கலையா? இல்ல அது சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடு. சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கா? காரம் அருமையா இருக்கு. இந்த மொட்டு நம்ம தண்ணியில் வேக வைக்கல இல்லையா? மணலில் பொரிச்செடுத்தது எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அப்பா பண்ணாடுங்க. பார்க்கலாம் மஞ்சள் கறி வந்துருக்கா பார்க்கலாம். தெரிச்சு போடுங்க. எண்ணெய் தெரிக்கண்டா? அதே விடுங்க. சூடுக்கு தொடாது அந்த விறகு இந்த பக்கம் கொஞ்சம் பின்னாடி எடுத்துருங்க. அதை பக்கோட போடுறதுக்கு என்ன நல்ல சூடாயிருக்கு.
பச்சமிளக வெங்காய பஜ்ஜி இல்ல வெங்காய பக்கோடா வெங்காய பக்கோடாயா கருவேப்பிலை கருவேப்பிலையில துண்டு துண்டா போட்டுருமா நல்லா நல்லா பொடியா எடுத்து போட்டு போட்டுட்டு நல்லா இருக்கும் முட்டை சாப்பிடலாமா ஆரசாரமான மிளகா பஜ்ஜி வெங்காயம் மிளகாயில் என்ன கீரை போடுறீங்க பக்கோடா பக்கோடாவா இது ஸ்டஃப் செஞ்சது தானே ஸ்டஃப் பண்ணது உள்ள கெஞ்சா இருக்கு பாத்துக்கலாம் நான் முட்டை முட்டை இருக்கு மிளகா இருக்கு ரொம்பவே சூடா இருக்கு சாப்பிட்டு பார்த்தலாமா எப்படி இருக்கு முட்டையோட பீஸ் எத்தவே இல்லை ஒரு கடி உங்களுக்கு கிடைச்சுன்னா முட்டையோட பீஸ் எத்தியது பார்க்கல முட்டை மிளகா வருது இல்லையா சாப்பிட்டு பக்கோடா ஆயிடுச்சுதான் சுட்ட முட்டை இல்ல பக்கோடா மதியல்ல